ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். வீட்டிலிருந்தே சம்பாதிக்கலாம், 100% ஜென்யூன் ஒரு கம்பெனி இது. வந்து டெய்லி பார்த்தீங்கன்னாக்கா 1000 ரூபா முதல் சம்பாதிக்க முடியும். உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் நீங்கள் சம்பாதிக்கலாம். உங்களிடம் மொபைல் இருந்தாலே போதும், டெய்லி பார்த்தீங்கனாக்கா 1000 ரூபான்னா கூட 30 நாளைக்கு 30,000த்துக்கு மேலே சம்பாதிக்க முடியும். அப்பன்ற ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, டிரான்ஸ்லேஷன் பண்ண போகிறீங்க. வாய்ஸ் ரெக்கார்டு கொடுப்பாங்க, அந்த வாய்ஸ் ரெக்கார்டு தமிழ் இங்கிலீஷ் லாங்குவேஜில் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் மூலமாக டிரான்ஸ்லேட் பண்ணது மூலமாக உங்களுக்கு ஏர்னிங் கொடுப்பாங்க. இது மொத்தம் எவ்வளோ டாஸ்க் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணோம், ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே டெலிகிராம் குரூப் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. இது வந்து என் நண்பர் வந்து ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு, அவரோட பேமெண்ட் ப்ரூஃப் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அவர் எப்படி ஒர்க் பண்ணார், என்னென்ன பெனிஃபிட் பெற்றிருக்காருன்றத ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெப்சைட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாமே வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறையா பெரிய பெரிய எம்என்சி கம்பெனி எல்லாமே வந்து டைப் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் கூகுள் ஆப்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அதோட ரிசல்ட் எல்லாமே வரும். அதே மாதிரி கீழே வந்து அப்படியே ஸ்கோல் பண்ணி பாருங்கள், அந்த கம்பெனியோட டீடெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 1996 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இது வரைக்கும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பாருங்கள், இப்போதைக்கு வந்து நம்மளுக்கு 3% வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அது மூலமாக நம்மளுக்கு அதிகமான ஏர்னிங்கும் வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒர்க்கும் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நான் எந்த ஒரு வெப்சைட்டில் ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியும் வந்து அது வந்து ஒரு ட்ரஸ்டடா இல்லை பொய்யா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ண உங்களுக்கு வந்து சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி இந்த வெப்சைட்டும் வந்து நீங்கள் பாருங்கள், இந்த வெப்சைட் பற்றிய டீட்டெயில் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்கேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இந்த வெப்சைட் வந்து ஸ்கேமா அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். திஸ் இஸ் த குட் கொஸ்டின் அண்ட் த ஷார்ட் ஆன்சர் இஸ் நோ, ஆப்பன் இஸ் நாட் ஸ்கேம். ஸோ ஆப்பன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 100% ட்ரஸ்டடான ஒரு வெப்சைட் தான். இதில் வரக்கூடிய ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரஸ்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பேமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் வந்திருக்கும், இது பார்த்தீங்கன்னா ஏஎம்பி வெர்ஷன் லிங்க்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அந்த வெப்சைட் வந்து நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா appen.com அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் வீடியோஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம இதில் வந்து ஒர்க் தான் பண்ண போகிறோம், நம்ம ஒர்க்கு ரிலேட்டடான என்னென்ன டீட்டெயில் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம முதலே சொன்ன மாதிரி 1996 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, கிட்டத்தட்ட 25 வருஷம் வந்து ரன் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க இதில் என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். இவங்களுக்கு ஃபஸ்ட் மணி எப்படி வருது, அப்புறம் நம்மளுக்கு வந்து எப்படி ஒர்க்கை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஒர்க்கு, ப்ரைவேட் ஒர்க்கு, இந்த மாதிரி எல்லா ஒர்க்கையும் வந்து எடுத்து பண்ணிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா 275 லாங்குவேஜ் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, 170 கண்ட்ரிக்கு மேலே வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதனால தான் நம்மளுக்கு தமிழ்லேயே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு இதில் தமிழ் தெரிஞ்சாவே போதும், இதில் வந்து நம்ம ஒர்க் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இவங்க கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட், அடோபி, அமேசான் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக இன்னுமே பெரிய எம்என்சி கம்பெனியெலாம் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஸ், அது மட்டும் இல்லாமல் இவங்களோட குளோபல் பார்ட்னர்ஸ் யார் பார்த்தீங்கன்னா அமேசான், ஏடபிள்யூஎஸ் சர்வர், மைக்ரோசாஃப்ட், ஐபிஎம், கூகுள் க்ளவுடு, என்விடியா, இந்த மாதிரி நிறையா வந்து இருக்குது. ரொம்பவுமே பெரிய பெரிய கம்பெனி, இதெல்லாமே உலகத்திலே இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பெரிய கம்பெனி கூட எல்லாமே வந்து டைப் பண்ணி வச்சு பார்ட்னராக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இதில் வந்து அமௌண்ட்டும் அதிகமாக கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் ஒர்க்கும் வந்து கரெக்டாக இருக்கும், மெயினாக பேமெண்ட் வந்து கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களோட லேட்டஸ்ட் நியூஸ் பிளாக் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து நீங்கள் ரீட் பண்ணுறது அப்படின்னா பண்ணிக்கலாம். இதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா எங்கள்கிட்ட இவ்வளோ டெக்னாலஜி ஓப்பன் ஆயிருக்கு, புதுசாக இந்த மாதிரி பண்ணிருக்கோம், அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை ரீட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ரீட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து அந்த கம்பெனி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி பிளாக்ஸ் வந்து ரீட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு மெயின் தேவைப்படுறது என்ன அப்படின்னா இதில் வந்து ஒர்க் பண்ணுறது தான். ஸோ இதில் ஒர்க் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்தலாம். இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு மெத்தடில் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிலேயே நீங்கள் டேரெக்டாக போய் ஜாயின் பண்ணிக்கலாம், அல்லது அப்படின்னா ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஒர்க்கை வந்து எடுத்து நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மெனு வந்து கிளிக் பண்ணிவிட்டு கம்பெனின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஜாப்ஸ் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கோ, அவங்களோட கம்பெனியில் என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கோ எல்லாமே வந்து வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட், மைக்ரோ டாஸ்க்கு, சர்வே ஜாப்ஸ், இந்த மாதிரி நிறையா ஜாப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஜாப் வேணுமோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ஜாப்ஸ்னு வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிரான்ஸ்லேஷன், ட்ரான்ஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி வந்து ஜாப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜ்லேயே வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. லேன் மோர் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த லாங்குவேஜ் ஜாப்ஸ்க்கு வந்து என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் தேவைப்படும், எந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணணும், இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஜாப் வேணும் அப்படின்னாலும் கூட நீங்கள் டேரெக்டாக இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ஆன்லைன் ஜாப் தான் வேணும் அப்படின்னாலும் அதே வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அந்த ஆன்லைன் ஜாப்க்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தலாம். ஸோ அந்த ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஜாப்ஸ் அப்படிங்கிற பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இருக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ டாஸ்க் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வே அண்ட் டேட்டா கலெக்ஷன் இருக்கும். இப்போ வந்து மைக்ரோ டாஸ்க் அப்படிங்கிறது வந்து அப்ளை நவ் அப்படிங்கிற பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா இங்கே கேப்ஸ் லெட்டர், ஸ்மால் லெட்டர், நம்பர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ரிங்கிறத கிளிக் பண்ணிட்டு கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஒன்ஸ் நீங்கள் அதில் சைன் அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணியாச்சு அப்படின்னா நம்மளோட இமெயில்
ஐடி வந்து வெரிஃபை பண்ணோம். ஸோ நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இமெயில் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். அந்த இமெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நோ ரிப்ளை அப்படிங்கிற மாதிரி ஒரு இமெயில் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டேரெக்டாக அந்த அக்கௌண்ட் வந்து இமெயில் வந்து வெரிஃபை ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஒன்ஸ் இமெயில் வெரிஃபை ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இதாகும். ஸோ அப்படி போகலை அப்படின்னாலும் நீங்கள் அந்த ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அப்புறம் அட்ரஸ் இது எல்லாமே வந்து கரெக்டாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேபல் அக்கௌண்ட் வந்து டேரெக்டாக கனெக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ பேபல் அக்கௌண்ட் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னாலும் கூட அதை வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக ஸ்கிப் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கூட பேபல் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேபல் அக்கௌண்ட் வந்து எப்படி ப்ராப்பராக க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவும் இருக்குது, அதுக்குண்டான ப்ளாகும் வந்து இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு கரெக்டான பேபல் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் இதெல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா வெல்கம் டு ஆப்பன் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். இப்போ வந்து க்ளோஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெஸ்க்டாப் சைட் மாதிரி தான் ஓப்பன் ஆகும், பட் மொபைலே இருந்தாலும் டெஸ்க்டாப் சைட் மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது, ஈஸியாக வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட்லாம் ஈஸியாக பண்ணிக்க முடியும். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டியூட்டோரியல் மாதிரி கொடுப்பாங்க இந்த வெப்சைட் வந்து என்னென்ன இருக்குது எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. நான் இப்போதைக்கு வந்து ஸ்கிப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து கொடுத்துருப்பாங்க. எடுத்துலுமே வந்து நம்மளுக்கு ஒரு வெல்கம் டு ஆப்பன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அதோட லெவல் எவ்வளோ பே பண்ணுவாங்க, எவ்வளோ டாஸ்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து இதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க, வெல்கம் டு ஆப்பன் அப்படிங்கிறத. அதை கிளிக் பண்ணியாச்சு அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக சைன் பண்ணுற ஆப்ஷன் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இது எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னா நம்மளோட இமெயில் ஐடி அப்புறம் பாஸ்வேர்ட் வந்து கரெக்டாக சேவ் பண்ணி வச்சிருக்கோமா அப்படிங்கிறதா கேட்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம சும்மா சைன் பண்ணாவே நம்மளுக்கு அந்த அமௌண்ட் வந்து ஆட் ஆயிரும். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷோ பொட்டன்ஷியல் ஜாப்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு ஜாப்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பொட்டன்ஷியல் ஜாப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கிரைப் ஜாப் டேட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இது வேணும் அப்படினாலும் நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டாஸ்க் எவ்வளோ இருக்குது, அப்புறம் எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணுவாங்க, ஒவ்வொரு டாஸ்க்கு எவ்வளோ பே பண்ணுவாங்க, இது எத்தனாவது லெவலில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ரேட்டிங்கும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இந்த ஜாப்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்க வந்து ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம சும்மா டிரான்ஸ்கிரிப் ஜாப் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம மறுபடியும் வந்து சைன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் சைன் பண்ணிக்கங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பொட்டன்ஷியல் ஜாப்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு கம்மியான டாஸ்க் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அதிகமான டாஸ்க் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களோட ப்ரொஃபைல் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இதை கிளிக் பண்ணிட்டு அக்கௌண்ட் செட்டிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில டீட்டெயில் வந்து நம்ம ஃபில் பண்ணாமல் வந்து இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தடையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஒன்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜாப்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ அந்த ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க டாஸ்க்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதில் வந்துட்டு ஒரு ட்ரான்ஸ்லேஷன் ஜாப் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஜாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆடியோ ஃபைல் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆடியோ ஃபைல் வந்து நீங்கள் ப்ளே பண்ணணும். அதை ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழில் வந்து ஏதாவது ஒன்று சொல்லும், ஃபோன் ரெக்கார்டிங்காக இருக்கும், இல்லாட்டி வேறு யாராவது பேசினதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும், அதை வந்து நீங்கள் ப்ளே பண்ணி விடணும். அதை ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளான ஒரு டாஸ்க் மாதிரி தான் இருக்கும். அதில் என்ன மாதிரி ஆடியோஸ்லாம் வரும் அப்படின்னா என் பேர் தினேஷ், நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் அப்படியே கீழே வந்து தமிழில் என்ன மாதிரி பேசியிருக்காங்களோ அப்படியே வந்து டைப் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாவே போதும், உங்களுக்கு அந்த ஜாப் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஒன்ஸ் அந்த டாஸ்க்கை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்குண்டான அமௌண்ட் வந்து ஆட் ஆயிரும். ஏன்னா இதில் ஒவ்வொரு ஜாப்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய டாஸ்க் வந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு டாஸ்க்கு உங்களுக்கு ஒவ்வொரு அமௌண்ட் வந்து செட் பண்ணியிருப்பாங்க, அது எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஒன்ஸ் உங்களுக்கு மந்த் எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு உங்களோட பேமெண்ட் மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் பேபல் அக்கௌண்ட்டையும் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கங்க. ஏன்னா இன்டர்நேஷனலாக வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேபல் அக்கௌண்ட் வந்து தேவைப்படும். ஸோ பேபல் இல்லாமல் இந்தியாக்குள்ளே மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அதனால் வந்து கண்டிப்பாக பேபல் அக்கௌண்ட்டையும் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு இதுலையும் வந்து நிறையா ஏர்ன் பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு இது போன்ற நிறைய வீடியோஸ் வந்து காத்துட்டு இருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.